ஸோ அடுத்ததாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து அண்ட் தாமரை தான். ஸோ இவங்களது ப்ரோமோலேயே ரொம்ப நம்ம எதிர்பார்க்கிற விதமாக ஸோ நிறைய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது பார்த்து அண்ட் தாமரையோட ப்ரோமோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸில் இருந்துதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்ததுங்க. எஸ்பெஷலி பார்த்து வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் என்னென்னலாம் ப்ரோமோவில் பண்ணாங்க எக்ஸாக்டா ரியலி சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸே தெரியாத ஆள் வந்து டான்ஸ் ஆடி இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு பார்த்து. ஸோ அதுவும் இந்த ஒரு மூணு சாங் வந்தது ரீமிக்ஸ்ல. ஸோ இவங்களோட மூணு சாங்குக்குமே எந்த ஸ்டெப்ஸுமும் மறக்காம அதுலயும் அந்த பெல்ட்டி அடிக்கிறது மூணு பேர் தாண்டி தாண்டி அந்த கண்டினியூஸா பெல்ட்டி அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதை சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் காலில் தூக்கி போட்டு பாட்டில் அந்த எடுத்து கிரிக்கெட் ஆடின விதம் அந்த ஸ்டெப்பு மூணுலாம் சூப்பரா இருந்தது ஓவராலே. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஒரு பேங்க்ல போய் திருடுறாங்க. பேங்க்ல திருடிட்டு பணத்தை வந்து கொள்ளையடிச்சுட்டு போகிற வரையில ஸோ அந்த மூணு டான்ஸ் பாட்டு போட்டு ஆடிட்டு ஸோ அந்த டான்ஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு மற்றெல்லாம் பிரிச்சுக்கலான்றது தான் பிளானு. பிரிக்கிறதுக்குள்ளேயே போலீஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. இதுதான் இவங்களோட டான்ஸ் கான்செப்ட். கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஸ்டெப்ஸும் சரி பார்த்து அப்படியே தான் பார்த்து சூப்பரா ஆடினார். ஒவ்வொரு இடமும் சரி அவர் எக்ஸ்பிரஷன்லயும் சரி ஸோ அந்த ஃபாஸ்ட் வர ஃபாஸ்ட் பீட்டுக்கும் சரி ஃபாஸ்டா ஆடுற விதமும் சரி சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் ஒரு சில இடத்துலலாம் பார்த்து வந்து எக்ஸ்பிரஷன் வராது, இல்லை நிறைய இடத்துல சொதப்புற மாதிரி நம்ம நிறைய எபிசோடா பார்த்துருந்தோம். ஆனா இந்த எபிசோட்ல வந்து சூப்பரா பண்ணியிருந்தாருங்க, சூப்பரா நல்லா இருந்தது. தாமரை அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா தாமரை வந்து நல்லா ஆடினாலும் ஒரு சில இடத்துல அவங்க ரெகுலரா ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டெப்பை மட்டும் ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது. கண்டிப்பா அது ஒரு சில இடத்துல கண்டிப்பா தெரியுது அவங்களுக்கு கரெக்டா அந்த ஃப்ளோல வந்துருது அந்த அவங்க ரெகுலரா போற ஒரு ஸ்டெப்பு மட்டும். பட் அவங்களும் சூப்பரா ஆடி இருந்தாங்க. ஸோ அதுல வந்து அவங்க ரிலேஷன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா பையன் வந்து ஒரு போலீஸ் கேட்டப்ல வந்திருக்காரு, நடுவுல சாமியாரா வந்து ஆடினதும் சூப்பரா இருந்தது. ரம்யா கிருஷ்ணன் மேம் அந்த சாமியாரா ஆடினதை பார்க்கவே இல்லை கடைசி வரையுமே. ஸோ இது கமெண்ட் செக்ஷன்ல வந்தவொடனே ரம்யா கிருஷ்ணன் மேம் ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது ஒன் அண்ட் ஒன்லி பார்த்து தான், நான் என் ஆர்ட்டை இதே கையில பிடிச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன், பார்த்து எங்கேயும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது மிஸ்டேக் பண்ணக்கூடாது சூப்பரா பண்ணியிருந்தாருன்ட்டு வேற லெவலு. இதே மாதிரி ஆடினீங்கன்னா பார்த்து நீங்க ஃபைனாலில வந்து ஸோ நீங்க இந்த மாதிரி சைலண்டா ஆடி கப்பு தூக்கிட்டு போயிட்டு போறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தாமரை பத்தி எல்லாம் நான் ஒன்றும் பேசுறதுக்குல, அவங்கள நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சதீஷ் மாஸ்டர் சொல்ல என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பார்த்து நீங்க எப்படிதான் இப்படி ஆடினீங்கன்னு எனக்கு தெரியல, சூப்பரா ஆடி இருக்கீங்க, அதுவும் அந்த காலில் பேலன்ஸ் பண்ணி அந்த பாட்டில் எடுத்து கிரிக்கெட் ஆடின விதமா இருக்கட்டும், ஸோ உங்க அக்கா பையன் வந்த என்ட்ரியா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டி அடிச்ச விதமா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே நீங்க எக்ஸ்பிரஷனும் சரி இந்த இதுவும் லேக் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. பட் ரம்யா கிருஷ்ணன் மேம் கடைசி ஒரு ஹைலைட் சொன்னாங்க, ஆவி பார்த்து உள்ள ஆவி பூந்தா மாதிரி ஆடினீங்க பாருங்க, அது சான்ஸே இல்லை அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபினாலேக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மேடம்ன்றத வாக்குறுதி கொடுத்துருக்காரு பார்த்து. ஸோ அதை பண்ணுவாரா மாட்டாரான்றத நம்ம அடுத்த வாரம் ஃபினாலேயில் பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு வீடியோ தான் பாக்கியா இருக்கு. ஸோ அந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் டெலிகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம போய் அந்த வீடியோவை டெலிகிராமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.